வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் வெயில் நேரத்தில் ரொம்ப வேர்த்து சளி பிடிச்சி சளி சரியாகலை அப்படின்னா இந்த காடை மிளகு கிரேவி செஞ்சு பாருங்கள் சளி உடனே சரியாயிடு அந்த கொஞ்சம் கூட நெஞ்சில் சளி இல்லாமல் சூப்பராக உடம்பு ரெடி ஆயிருங்க காடை ரெண்டு காடை வாங்கி ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்குறேன் காடை வந்து ஒரு அதாவது பீஸ் கணக்கு தான் ஒரு காடை வந்து அறுபது ரூபா ரெண்டு காடை வாங்கியிருக்கேன் இப்போ இதுக்கான ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ணி சூப்பராக செய்யலாம் வாங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் மண்பானையில் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் நான் வர மிளகாயை கம்மி பண்ணிவிட்டு மிளகு ஜாஸ்தி சேர்த்துட்டு இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க கலருக்காக ரெண்டு காஷ்மீரி சில்லியும் ரெண்டாக உடச்சுருக்குறேன் ஒரு கீத்து கருவேப்பிலை ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஏழு முந்திரியும் சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாக சேர்த்துக்கோங்க கிரேவியை நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு கொடுக்கும் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த மாதிரி மசாலா வறுத்துட்டு நம்ம இந்த கிரேவி செய்யும்போது ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் அதுவும் இந்த மண்பானையில் செய்யும் போது இன்னுமே சூப்பராக இருக்குது நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க ஏன்னா மண்பானையில் சீக்கிரம் பொருட்கள் வந்து வதங்க ஆரம்பிச்சிடும் வறுக்கிற பொருளாக இருந்ததுன்னா சீக்கிரம் வருபட்டுரும் நான் லைட்டாக அந்த மண்பானை சூட்டுலேயே நம்ம அப்படி வறுத்து விட்டாலே போதும் அந்தளவுக்கு மண்பானையில் செய்யக்கூடிய பொருட்கள் சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்ல ப நல்ல பைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா வறுத்த அதே மண் சட்டியில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சிங்க ந உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட நான்வெஜ் ரெசிபிக்கு எல்லாமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அதிகப்படியான உஷ்ணத்தை நம்ம மேலே தாக்காது இப்போ நாட்டுக்கோழிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க எதுனாலன்னா நாட்டுக்கோழி அதிகமான சூடு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அதிகமான உஷ்ணம் வந்து நம்ம உடம்ப தாக்காமல் நம்மளோட உடம்புல அந்த சூட்டை வந்து அளவாக வச்சுக்கும் அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்து நான்வெஜ் ரெசிபி பெரும்பாலும் செய்கிறது இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நல்லா மீடியம் சைஸில் நீளமாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்குற கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை ஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வெயில் நேரங்கிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு முடி வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும் வேர்த்து சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம இப்படி ஒரு கிரேவி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சளி வந்து நெஞ்சில் தங்காமல் உடனே ரெடி ஆகிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற காடையை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒன்று போல் வதக்கி விடுங்க இப்போ இந்த காடை வந்து சீக்கிரமாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்து வரதுக்காக புளிப்பு இல்லாத தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த தயிரோட அந்த ஸ்மெல் இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு புரட்டி விடுங்க இந்த உடனே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா தயிர் சேர்த்த உடனே ஒரு பரட்டு பரட்டிட்டு உடனே தண்ணி சேர்த்துருவாங்க அப்படி சேர்த்திங்க அப்படின்னா அந்த மோர் குழம்போட ஸ்மெல் வந்துருங்க அதனால நல்லா இந்த மாதிரி புரட்டி விடணும் புரட்டி விட்டு அந்த தயிர் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணணுங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் பரண்டு வருது பாருங்க இப்படி வர்றப்போ தான் நம்ம இந்த காடை வந்து வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த டைமில் நீங்கள் உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மண் சட்டியில் குழம்பு எப்போவுமே செய்யும்போது இடைக்கிட நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க இந்த கரண்டி வச்சு இப்படி மசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காடை வந்து பிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவும் போட்டு வேக விட்டுட்டிங்க அப்படின்னா வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் காடையோட அந்த சத பகுதியெல்லாம் குழம்பாக கரைஞ்சி போயிடும் அதனால் கரண்டி வச்சு அப்படி கிள்ளி பார்க்கும் போது அப்படி கிள்ளி வ வந்துட்டுனாலே உங்களுக்கு காடை சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தங்க காடையில் நிறைய வந்து சதப்பத்து இருக்காது அதனால நீங்கள் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க எதுனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்க்குறதுனா சேர்த்துருக்கறதுனால கிரேவி பார்த்திங்கன்னா சீக்கிரம் திக்காயிடும் இப்போவே மசாலா பொடியை சேர்த்துட்டு நம்ம கிளறி விடும்போது பாருங்கள் கிரேவி திக்கான பதத்துக்கு தான் இருக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கும்போதே இந்த பொடிகளை சேர்த்துடணும் ரொம்பவே தண்ணி வற்ற விட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா காடை சுக்கா மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அப்படி வேணும்னா கூட ரசத்துக்கு தொட்டுக்க நீங்கள் வச்சு சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தழைகளை தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா அந்த பொடியெல்லாம் எங்கேயுமே கட்டிகள் இல்லாமல் அந்த காடையோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பற்றலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சுவையான நெஞ்சு சளி எல்லாம் வெளியேற்றக்கூடிய காடை ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா அந்த திக்காய் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மணக்க மணக்க காடை மிளகு கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக நீங்கள் இது இட்லி தோசைக்கு கூட குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு சப்பாத்தி நானோடலாம் கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மேலே அப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கீது கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்